இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு? அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு. தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்றான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டியை ஓடிட்டு போறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்யறார், அப்படி போறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியல என்ன அர்த்தம்? திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான்? நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, வேற வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விடியல. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சுக்கிறான். விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5,000 ரூபா தான் கிடைக்கும். இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது. அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருட அந்த திருடனை திட்டுறான். திருட்டு பய, அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு, அயோக்கியத்தனம், அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான். எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல. உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாரான். ஒருத்தர் ஓடி வந்தார். இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்கள் சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமாக கொண்டுகிட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமாக கொண்டு போகிறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது? எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விட்றது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வர ஐயா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆஃபீஸ் வேலை வேறு, சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர்.
மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட்கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ன்றாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன். அவங்களால் இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸு பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோட ஆஃபீஸாக நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடி வச்சுடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அது என்னோட சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன், நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேறு ஜெயில் வேறேன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவகீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது, அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான், தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், அகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றியிருக்கலாம், அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவல பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனை இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமா முறையா அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியப்படாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான்.
இதனால தருமன் வந்து எனக்கு வந்து மனசால தடை போட்டுட்டான். அதனால அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்களை பணைய வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலையெல்லாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்னைக்கு அப்படித்தான் நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா, என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான். ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள், இவ வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள், வைக்கோல் எடுத்து இவ தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்ச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. மூணு ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறைக்கு அதை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது, ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகால நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் மூணு அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது, இன்னொருத்திக்கு கட்டை விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது, மூணாவது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க, உட்காந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார், ஆகா பேஷினார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கமாக மாற்றி விடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரி அந்த மூணு பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாற்றினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் மூணு பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜா கிட்டேயும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது.
கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்யறது, ஓயாமல் வைக்கோல நூற்று ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது, உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான், என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லிருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்னைக்கு தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். நண்பர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார். அவர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை. அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டியை எடுத்துகிட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான், இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள், மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரல. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கி இருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அதை தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்கு. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கிருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு.
அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து, என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாராம். ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். 3வதாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். 4வதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். 5வது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்பவும் நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். 2வது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் 3வது விஷயம் பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாயஸ்வரூபம் அப்படின்னு பேர். 4வது விஷயம் நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். 5வது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம். இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4 அறிவுக்கும் எதிரடையா, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த 2வது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன 2வது பாயிண்ட்டுன்னு? அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார். அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார். அங்கேருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இடையில் வெள்ளாறு, அதில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது.
இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லேயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார். சிவாலயம் அந்த சமயத்தில் வடநாட்டில் பஞ்சம், அதனால் அங்கிருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வெங்கனூர் வழியாக வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார். இங்கே ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்கள் உதவணும்னார். பஞ்சகாலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே வருவார், உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்பார். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பார், எந்த குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைனாலும் அதை நிறைவேற்றி வச்சுருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவல் மடித்து கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம், ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்ட போய் நின்று அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த சிற்பி வழக்கம் போல வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான். அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்கறவன் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான். திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாயிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குரு கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்க அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவரு. அவங்க எல்லாரையுமா, அங்க தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்றீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்க வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னாரு இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேர் அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்த மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேற யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்கு, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தான், உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர்.
கடைசியா அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறுங்கையோடு திரும்பி போனார். அங்கிருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கிருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய அதுதான் எனக்கு போதும். ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு. அந்த 100 யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்றும், அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாயிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆயிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன ஒரு 50 இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார், அவருக்கு வயசாயிட்டது, அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குரு கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா, இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனிச்சு கேளு, உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா. உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனால் ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டேன், தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான், மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான், அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான், குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளி இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியே மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலிருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதிச்சது. வயால பேசுறத மட்டும் கேட்டு ஏமாறப்படாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தா அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் 3 கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி 3 ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னு.
ஒரு கடற்கரை ஓரம் அங்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர் அந்த பக்கமா வந்தார். இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க, உள்ள போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சிருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது, மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனிச்சார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்க நின்றுகிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டா கேட்டார், ஏப்பா இந்த ரயில் எதனால ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்க மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்கறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரா. அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாரா. அவர், மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாரா. அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்கள் தான் நான் எடிசன், நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம். அவர் அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை, அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்றார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசா இருக்குதான் அப்படின்னார். ரூபாய்க்கெல்லாம் என்ன மதிப்புன்னு கேட்டான். அங்கெல்லாம் ரூபாய்ங்கிறது உங்க பணத்துல 1 கோடி ரூபாய்க்கு சமம், அதாவது தேவலோகத்தில் 1 ரூபான்னா இங்க 1 கோடி ரூபா, அது மாதிரி எங்களுக்கு 1 நாள்ங்கிறது உங்கள் கணக்கில் 1 கோடி வருஷத்துக்கு சமம் அப்படின்னார் கடவுள். அப்படின்னா எனக்கு நீங்கள் அதிகமாக எதுவும் தர வேணாம், உங்கள் கணக்குப்படி 1 ரூபா கொடுங்க அது போதும்னா. இவன் ரொம்ப சாமர்த்தியமாக கடவுள் யோசனை பண்ணார். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, 1 ரூபா தானே கேட்குற, கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ வரும்பொழுது நான் எடுத்துக்கிட்டு வரல, எங்கள் கணக்குப்படியே 1 நாள் பொறுத்துக்க பணத்தோடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து போயிட்டார். ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா, வேணாங்க என்னை விட்டுருங்கோ அப்படின்னோ. அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யனாயிடுவார் போல இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடனை நான் ஏற்றுக்கிட்டு உபதேசம்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம். அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார், அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமல் வந்துட்டுது.
இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு. உடனே குரு கிட்ட போய் கோல் மூட்டினாங்க. அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை, அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய தரகலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தபாருப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னா. ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தல் அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார். பல்லு சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம். என்ன பண்ணால் வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னும், அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்னைக்கு தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னுட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொண்டுட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக. சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னால் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான்.